உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். போதும், நீங்க எனக்கு அறிகுறி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ராதா மோகனோட வாழ்க்கை ஒன்னதா இருக்க போகுதுன்னு. இதுக்கு மேல எனக்கு எந்த அறிகுறியும் வேண்டாம். இப்ப பாக்க வேண்டியது என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு, எப்போ இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க போறாங்கன்னு பாக்கணும். அவ்வளவுதானா? என்ன பண்றது கடவுளே கிருஷ்ணா? ஒரு வேலை பண்ணலாம், அத காட்டு. என்ன பண்றீங்க? ஒரு செகண்ட் காட்டுமா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கல்யாணத்தையும் அப்படித்தான பண்ற? பாட்டி சொன்னவண்ணு நீயும் ரெடி ஆயிட்டல கல்யாணம் பண்ணிக்க. நாம வாழ்க்கையில சில முடிவுகளை அடுத்தவங்களுக்காக எடுக்க கூடாது, நமக்கு பிடிச்சதான் முடிவு பண்ணும். இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. அது எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு உன்னால போக முடியும் சொல்லு பாக்கலாம். ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கு நேச்சர் செட் ஆகலன்னா என்ன பண்ணுவ சொல்லு? உங்ககிட்ட அதுக்கு பதில் இருக்கா? அந்த மாமியார், ஒருவேளை அந்த மாமியார் சீரியல்ல வர மாதிரி டேஞ்சரா இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவ? மோகனையா, நான் முதல் முறை இந்த வீட்டுக்கு வந்தப்போ அப்ப என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, 32 பல்லுக்குள்ள நாக்கு அடக்கி வச்சுட்டு உட்காரணும்னு. அப்படி சொன்னது யாருன்னு தெரியுமா? என்னோட பாட்டி. மறுபடியும் பாட்டின ஆரம்பிச்சிட்டாலே. அவங்க சொன்னதும் சரிதான். ஆரம்பத்துல என்கிட்ட இந்த வீட்டுல யாருமே அன்பா நடந்துக்கல. அப்படியா? எல்லார்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்ச எல்லாரும் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப நினைச்சாங்க. நீங்க கூட தான் மோகனையா. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போய் முகத்துல கூட முழிக்காத. அப்புறம் நம்மளோட குஷி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் அவன் நிம்மதியா இருக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டா. உனக்கு இந்த வீட்டுல ரொம்ப ஜாலியா இருக்குல்ல, ஆனா நான் உன் லைஃப் இங்க ஹெல் ஆக்கிடுவேன். Just wait and watch. அண்ணே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்னோட மூச்சுல எல்லாரோட மூச்சும் கலந்துருச்சு. நீங்களே பாக்குறீங்கல்ல மோகனையா, எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு. நான் ஒத்துக்கிறேன், ரிஷி எனக்கு தெரியாது, இப்பதான் நான் அவரை சந்திச்சேன். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவர் மனசுலயே ஒரு நாள் இடம் பிடிச்சிருவேன். நீ அவன் மனசுல இடம் பிடிச்சிருவனா? அவனால உன் மனசுல இடம் பிடிக்க முடியுமா? நீ அவனை எப்படியும் புரிஞ்சுப்ப. ஆனா ஒருவேளை அவன் உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணனா, அப்ப அத பத்தி யோசிச்சு பாத்தியா? என்ன பேச்சே வரல? ரொம்ப நீளமா இருக்கு, ஆனா நான் அரலுசு பாதி மூலதான், அதனால புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட கிருஷ்ணர் இருக்காருல்ல, அவர் இந்த பூக்களை பாதுகாக்க முள்ள உருவாக்குனாரு. அதே மாதிரி எனக்கும் பாதுகாப்பா இருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க,
என்னோட கிருஷ்ணர் எனக்கு எப்பவுமே எந்த தப்பும் நடக்க விட மாட்டாரு. ராதா, ஏ ராதா. பாட்டி, மோகனையா, நான் இதோ வரேன். ராதா, நில்லு. நீ முல்லா? ராதாவை ப்ரொடெக்ட் பண்ற அந்த முள்ளு நீந்தான். ஒன்னும் பெரிய பணக்காரி கூட இல்ல. ராதா சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவன் கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கானா, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல? எக்ஸாக்ட்லி. போய் ராதாவை காப்பாத்து. குஷி, இரு இரு, எனக்கு ஒன்னு சொல்ல. அம்மா, உன் மனசுக்கு ஏன் தோணுது அந்த அட்டைப்பூச்சி ஏதோ சரியில்லைன்னு? ராதா தான் சொல்லுவாள், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. சோ எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா நான் தான் தெய்வம். நீ தெய்வமா? அவ சொல்ற மாதிரி எனக்கும் அவன் சரியில்லைன்னு தான் தோணுது. வாழ்த்துக்கள் ராதா. இன்னும் 3 வாரத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. வெறும் 3 வாரம்தானா? 3 வாரத்துல உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு 300 வழியை கொண்டு வந்துருவாங்க. ஆமா ராதா, எனக்கும் மோகனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல? முதல்ல நான் என் தங்கச்சிய வழி அனுப்புவேன், அதுக்கப்புறம் என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிப்பேன். என்ன ஆனாலும் சரி, நான் உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கவே விட மாட்டேன். இப்ப முகூர்த்தம் எல்லாம் குறிச்சாச்சு, அதனால ராதாவே எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அங்கிருந்து கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிக்கிறேன். கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்குதான் தெரியும்ல, நான் மோகனையோட சந்தோஷத்துக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் நிறைவேறவே இல்லை. அதுக்குள்ள என்னால எப்படி என் ஊருக்கு போக முடியும்? ஏதாவது பண்ணுங்க. அவ கல்யாணம் அங்கேயே நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அப்பதான் அவ இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போய் தொலைவா. மா, கொஞ்சம் அமைதியா இருக்கு. தெரியும், நான் என்ன பண்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.